மஹிந்தவின் கோட்டையில் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி. தேர்வு கிடைக்கும் வரை பாதுகாப்பாக செல்ல வேண்டியது அவசியம். நீதியமைச்சர் பிசிஆர் முடிவுகளுக்காக காத்திருப்போருக்கு முக்கிய அறிவித்தல். 11,000 கடந்தது இலங்கையில் கொரோனா தொற்று கிழக்கானோர் எண்ணிக்கை. வவுனியா நெடுங்கேணியில் உள்ள வர்த்தக நிலையங்களை இன்று திறக்க அனுமதி. COVID-19 தொற்றிலிருந்து விடுபட ஆலயங்களில் விசேட பிரார்த்தனை செய்யுமாறு பிரதமர் கோரிக்கை. உடனடியாக அறிவிக்கவும் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. மஹிந்தவின் கோட்டை என வர்ணிக்கப்படும் அம்மாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனைகளில் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அம்பாந்தோட்டை பழைய பொது வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களில் ஒருவர் அம்மாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பேலியகொட மீன் விற்பனை நிலையத்திற்கு மீனை ஏற்றிச் செல்லும் வாகனத்தின் சாரதியாவார். மற்றையவர் மீன் விற்பனை செய்பவராவார். இவர்களுடன் நெருங்கி பழகியோரை தனிமைப்படுத்துவதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் நோய் தடுப்புக்கான தடுப்பூசி அல்லது அதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ளும் வரை நாட்டை பாதுகாப்பாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் உள்ளதென நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதற்கிணங்கு நீதிமன்றத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற கட்டட தொகுதியில் வைரஸ் தொற்று ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற தொகுதி சுற்றாடலில் வைரஸ் ஒழிப்பு நடவடிக்கைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றன. இதனை ஆரம்பித்து வைத்து கருத்து தெரிவித்த போதே நீதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களம், பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் களஞ்சியப்படுத்த பிரிவு ஆகியன இணைந்து மேற்படி நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்திருந்தன. நீதிமன்ற கட்டட தொகுதியின் சுற்றாடலில் நேற்று இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசம்பந்து தென்னகோன், பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் களஞ்சியப்படுத்தல் பிரிவு தலைவர் முகமட் முகமட் உவைஸ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். பிசிஆர் பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் சமூகத்திற்குள் செல்வது ஆபத்தானது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது பரவும் வைரஸ் அதிக ஆபத்து உள்ளதால் அவதானமாக இருக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் கொழும்பில் உணவகம் நடாத்தும் உரிமையாளருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடன் பேருந்தில் பயணித்தவர்களில் 37 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் தொலைபேசியை நிறுத்தி வைத்து தலைமறைவாகியுள்ளனர். அவர்கள் 6 பேரையும் கண்டறியும் பணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்று கிழக்கான நோயாளர்களின் எண்ணிக்கை 11,000 விட உயர்வடைந்துள்ளது. இறுதியாக கிடைக்கப்பெற்ற பிசிஆர் பரிசோதனைகளில் மேலும் 204 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 35 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலும் ஏனைய 169 பேர் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்களாகவும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதன்படி நேற்று நள்ளிரவு வரையில் 397 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை பரிசோதனைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அத்துடன் நாட்டில் கொரோனா தொற்று கிழக்காகியுள்ளவர்களில் 4,905 பேர் குணமாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி பகுதியில் வீதி அபிவிருத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து நெடுங்கேணி, ஒலுமடு, நயினாமடு ஆகிய பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களை கடந்த 25ஆம் தேதி முதல் மறு அறிவித்தல் வரை மூடுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். இதன் அடிப்படையில் கொரோனா தொற்றாளர்களுடன் நேரடியாக தொடர்புகளை கொண்டிருந்த நெடுங்கேணியில் உள்ள ஹாட்பேயார் ஒன்றையும், இரு உணவகங்களையும், நயினாமடுவில் உள்ள ஒரு உணவகத்தையும், ஒரு பலசரக்கு விற்பனை நிலையத்தையும் தவிர ஏனைய வர்த்தக நிலையங்களை இன்று காலை தொற்று நீக்கம் செய்த பின்னர் மதியத்திற்கு பின்னர் திறக்குமாறு சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். பூட்டப்பட்டுள்ள 5 வர்த்தக நிலையங்களிலும் கடமையில் இருந்தவர்களுக்கு 2ஆம் கட்ட பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் அதன் முடிவை பொறுத்து தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் நெடுங்கேணியில் உள்ள மதுபானசாலை மற்றும் 2 தவரணைகளையும் தொடர்ந்து மூடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. COVID-19 நோய் தொற்றிலிருந்து விடுபடும் நோக்கில் இந்து ஆலயங்களில் விசேட பிரார்த்தனை செய்யுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கோரியுள்ளார். பிரதமரின் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றிலிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் விடுவித்துக் கொள்ளும் நோக்கில் இந்து ஆலயங்களில் இந்த விசேட வழிபாடுகள் நடைபெறவுள்ளன.
பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனை வழிகாட்டல்களின் அடிப்படையில் இந்த விசேட வழிபாடு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த வழிபாடுகளின் போது COVID-19 நோய் தொற்று தொடர்பில் பின்பற்ற வேண்டிய சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ள இந்த விசேட வழிபாடுகளை அரசாங்க வானொலி சேவையில் ஒலிபரப்பு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்திலிருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் உடனடியாக பிரதேச செயலகங்களிலும் மற்றும் சுகாதார அதிகாரிகளிடமும் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எம்ஏ அப்துல் லத்தீப் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மற்றும் சுகாதார திணைக்களத்தின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் கவனத்திற்கொண்டு செயற்படுமாறு கேட்டுள்ளார். கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பக ஆகிய மாவட்டங்களிலிருந்து அம்பாறை மாவட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் அறிந்தால் உடனடியாக சுகாதார பகுதியினருக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நகரங்கள் தோறும் போலீசார் மற்றும் சுகாதார அதிகாரிகளாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொது போக்குவரத்தில் பயணிப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார நடைமுறைகள், பொது இடங்களுக்கு வரும் மக்கள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை பேணும் முகமாகவும் இவ்விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அமைந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று நோய் தொடர்பாக பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக பொதுமக்கள் விழிப்புணர்வூட்டும் வேலை திட்டம் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பஸ் நிலையங்கள் மற்றும் வீதிகளில் கூடி நிற்பதை தவிர்க்குமாறும் அனாவசியமான போக்குவரத்தில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்.